ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குற ரொம்ப இம்பார்ட்டண்டானது தான், அதாவது அமெரிக்க இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மோஸ்ட்லி நமக்கு 4 or 5 marks வந்துடும். அதை எப்படி நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம், என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டண்டான சில பிரிட்டிஷ் இங்கிலீஷ்க்கு ஈக்குவலான அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான், ஓகே? பட் இப்போ நம்ம வந்து சில நேரம் நம்ம என்னது அமெரிக்கன் இங்கிலீஷும் நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஓகேவா? எஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டண்டான, அதாவது ரிப்பீட்டடாக எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லையும் கேட்குற ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகே? எஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்கட். ஸோ பிஸ்கட்டுக்கு என்ன அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா குக்கி, ஓகே? ஸோ இதில் வந்து பிஸ்கட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இங்கே குக்கீஸ்னு சேர்க்கணும், ஓகேவா? ஸோ அதுவும் ஆப்ஷனில் இருக்கும், நம்ம அதை கரெக்டாக பார்க்கணும், சிங்குலர் ப்ளூரல், ஓகே? நெக்ஸ்ட்டு ஆட்டம். ஆட்டம்ங்கிறது நம்ம சொல்கிறது ஆட்டம் தானே, ஆட்டம் சீசன் சொல்கிறோம்ல, இலையுதிர்காலம். ஸோ அதுக்கு என்ன வரும் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா ஃபால், ஓகே? நெக்ஸ்ட்டு சிப்ஸு. ஸோ சிப்ஸுக்கு என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். டஸ்ட்பின்க்கு என்ன வரும் அப்படின்னா ட்ராஷ் கேன், ட்ராஷ் கேன், இல்லை அப்படின்னா கார்பேஜ் கேன். ஸோ ரெண்டில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இன்ஜின், இன்ஜினுக்கு என்ன வரும் அப்படின்னா மோட்டர். நெக்ஸ்ட்டு ஃபில்ம், ஃபில்ம்க்கு வந்து மூவி. ஃப்ளாட், அபார்ட்மெண்ட். கார்டன், யார்டு. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்கிறத அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அதை வந்து அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்கிறத அவங்க செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் இங்கே நமக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு கொடுத்தாங்க, நம்ம இங்கே செகண்ட் ஃப்ளோர்னு எழுதணும், அந்த மாதிரி இந்த ஃப்ளோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபஸ்ட் ஃப்ளோர்னு சொல்கிறதுனால மற்ற ஃப்ளோர்ஸும் சேஞ்ச் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகே? நெக்ஸ்ட்டு ஹேண்ட்பேக், அவங்க சொல்கிறது வந்து பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? எஸ். அண்ட் தென் ஹாலிடே. ஹாலிடேக்கு ஈக்குவலான அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா வெக்கேஷன், வெக்கேஷன், ஓகே? நெக்ஸ்ட் இல், இல்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. சிக், ஓகே? ஜக், பிக்சர். ஜக் வந்து பிக்சர். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரிப்பீட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற வேர்ட்ஸ் தான், ஓகேவா? ஸோ எல்லாமே ரிப்பீட்டடாக வர்றது மட்டும்தான். லிஃப்ட், எலிவேட்டர். லாரிக்கு ட்ரக். லக்கேஜ், பேகேஜ். மேட்னு நம்ம சொல்கிறதா அவங்க கிரேசின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து புதுசாக யூஸ் பண்ணியிருப்போங்கிறது தெரியும். கிரேசி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ வந்து இந்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். மேக்ஸ் அப்படிங்கிறத அவங்க மேத், அதாவது எஸ் சேர்க்க மாட்டாங்க, மேத்துன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ நாப்பி, டயப்பர். நர்சிங் ஹோம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரீகால் த வேர்ட்ஸ்: பிஸ்கட், குக்கி, ஆட்டம், ஃபால், சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், டஸ்ட்பின், ட்ராஷ் கேன் இல்லைன்னா கார்பேஜ் கேன், என்ஜின், மோட்டார், ஃபில்ம், மூவி, ஃப்ளாட், அபார்ட்மெண்ட், கார்டன், யார்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், ஹேண்ட்பேக், பர்ஸ், ஹாலிடே, வெக்கேஷன், இல், சிக், ஜக், பிக்சர், லிஃப்ட், எலிவேட்டர், லாரி, ட்ரக், லக்கேஜ், பேக்கேஜ், மேட், கிரேசி, மேக்ஸ், மேத், நாப்பி, டயப்பர், நர்சிங் ஹோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ஓகே? ஸோ இது வந்து ஜஸ்ட் 20 தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமில் ஆப்ஷன்ஸ் கொடுத்தும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கலாம். ஸோ கம்பல்சரி 4 or 5 marks இதுலேருந்து வரும், ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடான நம்ம கொடுக்குற வேர்ட்ஸ் தான் அவங்க வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இதை நல்லா தரவு பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.